சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ்லாம் அவங்க வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கு ஒரு முக்கியமான ரீசனே அவங்க அவங்களோட மார்னிங் ரொட்டீனை நல்லா ப்ரொடக்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் ஸ்பெண்ட் பண்ணதுனால தான் சொல்லலாம். அவங்க அவங்களோட மார்னிங் டைமை அவங்களோட முக்கியமான ஒர்க்கை செய்கிறதுக்காகவும் அவங்களோட கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்காகவும் செலவு பண்ணதுனால தான் அவங்க இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னு சொல்லலாம். மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ் லைக் எலான் மஸ்க், ஜெஃப் பெசாஸ், அம்பானிலாம் அவங்க இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இதுதான் காரணம்னு சொல்லலாம். நீங்களும் அவங்கள மாதிரி உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஆகணும்னா நீங்களும் உங்களோட மார்னிங் டைமை வேஸ்ட் பண்ணாமல் நல்லா ப்ரொடக்டிவாக ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ்லாம் அவங்களோட டெய்லி லைஃப்பில் ஃபாலோ பண்ணுற 12 பெஸ்ட் மார்னிங் ரொட்டீன்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நவ் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. நம்பர் 1, வேக் அப் ஏர்லி. நம்மளோட மார்னிங் ரொட்டீனை நம்ம யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணணும்னா அதுக்கு முதல்ல நம்ம மார்னிங் சீக்கிரமாக எழுந்திருக்கணும். பட் நம்ம நினச்ச உடனே நம்மளால் சீக்கிரமாக மார்னிங் எழுந்திருக்க முடியாது. ஸோ நீங்கள் இப்போ ஒரு மார்னிங் 8 மணிக்கு எழுந்திருக்கிறீங்கன்னா நாளையிலிருந்து அட்லீஸ்ட் ஒரு 7 மணிக்கு எழுந்திருக்க ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஒரே அடியாக மார்னிங் 4 மணிக்கு 5 மணிக்குன்னு எழுந்திருக்கணும்னு நினச்சா அது கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம அலாரமாக ஸ்னூஸ் பண்ணிவிட்டு எப்பவும் போல் 8 மணிக்கு தான் எழுந்திருப்போம். ஸோ நீங்கள் கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக 7 மணி, 6 மணி, 5 மணின்னு வேக்கப் டைமை வீக்லியர் மந்த்லின்னு சேஞ்ச் பண்ணிட்டு வரப்போ உங்களால் அப்போது 4 மணிக்கு 5 மணிக்கு எழுந்திருக்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயமாக தெரியாது. பட் நீங்கள் மார்னிங் சீக்கிரமாக எழுந்திருக்கணும்னா நீங்கள் நைட் சீக்கிரமாக தூங்கணும். ஸோ நீங்கள் உங்களோட ஸ்லீப்பிங் பேட்டர்னை கரெக்டாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் எல்லாமே சீக்கிரமாக முடிச்சுட்டு கரெக்டான டைமில் தூங்கி மார்னிங் கரெக்டான டைமில் எழுந்திருக்க பழகுங்க. நம்பர் 2, மெடிடேஷன். சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ஸ் லைக் ஓப்ரா வின்ஃப்ரே, ஜெஃப் வெய்னர்லாம் அவங்களோட டேயை மெடிடேஷனில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க மெடிடேஷன் பண்ணுறது மூலமாக மார்னிங் அவங்களுக்கு கிளியரான மைண்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இருக்க ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டிலாம் மெடிடேஷன் பண்ணுறதுனால கம்மியாகுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் மெடிடேஷன்னால் அவங்களோட ஃபோக்கஸும் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் அவங்க மார்னிங் நல்லா ப்ரொடக்டிவாக அவங்க நினச்ச விஷயத்த செய்ய முடியுது. ஸோ நீங்கள் டெய்லி மார்னிங் எழுந்ததும் அட்லீஸ்ட் 5 to 10 minutes ஆச்சும் கண்ணை மூடி நல்லா மெடிடேஷன் பண்ணிங்கன்னா அவங்கள போல் உங்களாலையும் உங்களோட மார்னிங் டைமை நல்லா ப்ரொடக்டிவாக ஸ்பெண்ட் பண்ண முடியும். நம்பர் 3, எக்ஸசைஸ். ஒரு சக்ஸஸ்ஃபுல் மார்னிங் ரொட்டீனில் எக்ஸசைஸ் ஒரு முக்கியமான ஹேபிட்னு சொல்லலாம். பிகாஸ் இப்போ வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ரிச்சர்ட் பிரான்சன், மார்க் ஜகர்பர்க்லாம் அவங்களோட டேயை எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக அவங்களோட எனர்ஜியை நல்லா ஹையாக வச்சுக்க முடியும். அது கூடவே அவங்களோட மூடையும் நல்ல ஸ்டேட்டில் வச்சுக்க முடியும். அவங்களோட ஓவரால் ஹெல்த்தும் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால பெட்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக மார்னிங் எக்ஸசைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஜிம்முக்கு போயிட்டு உங்களால் எக்ஸசைஸ் பண்ண முடியலைனாலும் அட்லீஸ்ட் வீட்டிலையாச்சும் ஸ்ட்ரெச்சிங், ஸ்கிப்பிங் மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறப்போ உங்களாலையும் மார்னிங் நல்லா ஆக்டிவாக இருக்க முடியும். அது உங்களோட ஒர்க்கை நல்லா ப்ரொடக்டிவாக செய்ய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 4, விசுவலைசேஷன். டோனி ராபின்ஸ், ஜிம் கேரி போன்ற நிறைய வெற்றியாளர்கள் அவங்க மார்னிங் எழுந்ததும் அவங்க அன்றைக்கி என்ன செய்ய போகிறோங்கிறத அவங்களே அவங்க மனசில் விஷுவலைஸ் பண்ணி பார்ப்பாங்களாம். அவங்க அவங்களோட கோல்ஸை அச்சீவ் பண்ணுற மாதிரி அவங்களுக்குள்ளேயே இமேஜின் பண்ணிப்பாங்களாம். அப்படி பண்ணுறப்போ அது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த விசுவலைசேஷன் மூலமாக வர ஒரு ஹாப்பினஸ்ஸே அவங்கள நல்லா ப்ரொடக்டிவாக அவங்களோட கோல்ஸ்க்காக ஒர்க் பண்ண வைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் உங்களோட கோல்ஸை அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை ஆல்ரெடி அச்சீவ் பண்ண மாதிரி விசுவலைஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் டெய்லி செய்ய போகிற ஒர்க்கை நீங்கள் ஆல்ரெடி அதை இப்படி தான் செஞ்சு முடிப்பேன்னு இமேஜின் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் அதுக்காக ஒர்க் பண்ணுறப்போ உங்களால் ஈஸியாக அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும். நம்பர் 5, ஜேர்னலிங். உங்களோட தாட்ஸ் அண்ட் கோல்ஸை ஒரு பேப்பர் அண்ட் பென்னில் எழுதுவது மூலமாக உங்களோட டேயை ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு அற்புதமான விஷயம். டிம் ஃபெரிஸ், ஹரியானா ஹஃபிங்டன் போன்ற சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ்லாம் அவங்களுக்கு வர தாட்ஸை, அவங்களோட முக்கியமான கோல்ஸை எல்லாம் டெய்லி மார்னிங் அவங்களோட நோட்ஸில் எழுதிட்டு தான் அவங்களோட டேயை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜேர்னலிங் எழுதுறது மூலமாக அவங்களோட கோல்ஸ், தாட்ஸ், ஐடியாஸ் எல்லாம் ஒரு பேப்பரில் எழுதுறது மூலமாக அவங்களோட கோல்ஸை எல்லாம் அச்சீவ் பண்ணுறது அவங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்களோட கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஜேர்னல் எழுதுறது ஒரு எஃபெக்டிவான மெத்தட்னு சொல்லலாம். உங்களோட டெய்லி ரூட்டீனையும் இப்படி எழுதி வச்சு அதுக்காக நீங்கள் டெய்லி ஒர்க் பண்ணுறப்போ உங்களால் இன்னும் நல்லா ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ண முடியும். நம்பர் 6, ரீடிங். நம்ம டெய்லி மார்னிங் ரீட் பண்ணுறது நம்ம ஏதோ ஒன்று புதுசாக கற்றுக்கிறதோட மட்டும் இல்லாமல் அது நம்மளோட நாலேஜை டெவலப் பண்ணுறதுக்கும் நம்மளோட மைண்டை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பில் கேட்ஸ், வாரன் பஃபட் போன்ற சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ்லாம் டெய்லி புக்ஸ் படிக்கிறதுனால தான் அவங்க இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்கில் புக்ஸை சூஸ் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களோட மார்னிங் ரூட்டீனை நீங்கள் இன்னும் நல்லா ப்ரொடக்டிவாக ஸ்பெண்ட் பண்ண முடியும். நம்பர் 7, பிளான் யுவர் டே.
இன்றைக்கி நம்ம டே ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோங்கிறத அன்றைக்கி மார்னிங்கே பிளான் பண்ணி வச்சுக்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான சக்ஸஸ்ஃபுல் மார்னிங் ரொட்டின்னு சொல்லலாம். எலான் மஸ்க் அண்டு பெஞ்சமின் ஃபிராங்க்லின் போன்ற வெற்றியாளர்கள்லாம் அவங்க அன்றைக்கி செய்ய போகிற டாஸ்க்கை எல்லாம் அன்றைக்கி மார்னிங்கே பிளான் பண்ணி வச்சுருவாங்களாம். ஸோ அவங்க அன்றைக்கி என்னெல்லாம் செய்யணும்னு பிளான் பண்ணி வைக்கிறப்போ அதை அன்றைக்கே செஞ்சு முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம எப்போவும் அன்றைக்கி நம்ம செய்ய போகிற டாஸ்க்கை அன்றைக்கி மார்னிங்கே ஒரு பேப்பர் அண்ட் பென்னில் எழுதி வைக்கிறப்போ நம்ம கரெக்டான நேரத்தில் அந்த டாஸ்க்கை செஞ்சு முடிக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லலாம். இப்படி பண்ணுறது மூலமாக நம்மளோட மார்னிங் டைமை நம்ம நல்லா ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ண முடியும். நம்பர் 8, ஷோயிங் கிராட்டிடியூட். நம்ம டெய்லி நம்மளோட டேயை ஸ்டார்ட் பண்ணுறப்போ நமக்கு இந்த லைஃபை கொடுத்த கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நம்மளோட டேயை ஸ்டார்ட் பண்ணுனா அந்த நாள் முழுக்க நம்ம நல்லா பாசிட்டிவாகவும் ஹாப்பியாகவும் இருக்க முடியும். மெனி சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் லைக் ஓப்ரா வின்ஃப்ரே, டிம் ஃபேரிஸ்லாம் அவங்களோட கிராட்டிடியூடை வெளிப்படுத்தி தான் அவங்களோட டேயை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் உங்களோட கிராட்டிடியூடை டெய்லி மார்னிங் ஷோ பண்ணுறது மூலமாக அந்த டே முழுக்க உங்களால் நல்ல பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட ஹாப்பியாக ஒர்க் பண்ண முடியும். நம்பர் 9, டேக் ஏ ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட். நம்ம டெய்லி மார்னிங் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது ஒரு முக்கியமான மார்னிங் ரொட்டீனில் ஒன்றுன்னு சொல்லலாம். நீங்கள் எப்போவும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. நம்ம நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துக்கிட்டால் தான் நம்ம அன்றைக்கி டே ஃபுல்லாக பிரிஸ்காக ஆக்டிவாக நம்மளோட கோல்ஸ்க்காக ஒர்க் பண்ண முடியும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இஸ் மஸ்ட். நம்பர் 10, ஹாவ் ஏ பாசிட்டிவ் அஃபிர்மேஷன்ஸ். உங்களோட கோல்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன்ஸ் மேலே ஃபோக்கஸோட ஒர்க் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு டெய்லி பாசிட்டிவ் அஃபிர்மேஷன்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். உங்களோட மைண்ட்ஃபுல்லாக பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் மார்னிங் உங்களை சுற்றி பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே பாசிட்டிவாக தான் நடக்கும். லூயிஸ் ஹே, வில் ஸ்மித் மாதிரியான சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்லாம் அவங்களோட மார்னிங்கில் இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. நம்பர் 11, ப்ராக்டிஸ் மைண்ட்ஃபுல்னஸ். நம்ம டெய்லி மார்னிங் மைண்ட்ஃபுல்னஸ்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக நம்மளோட ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி ரெடியூஸ் ஆகுறதோட மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபோக்கஸ் அண்ட் ஓவரால் வெல்பீயிங்கே இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு சொல்லலாம். மைண்ட்ஃபுல்னஸ்னால் நினைவாற்றல்னு சொல்லுவாங்க. அரையானா ஹஃபிங்டன், ஜெஃப் வெய்னர் போன்ற சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ்லாம் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக்கை தான் டெய்லி மார்னிங் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்பர் 12, அன்பிளக்கிங் ஃப்ரம் டெக்னாலஜி. இங்கே நிறையா சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் அவங்களோட டேயை ஸ்டார்ட் பண்ணுறப்போ எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாமல் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உங்களோட மொபைல் ஃபோன், லேப்டாப், டிவின்னு எந்த ஒரு டிவைசஸ் அண்ட் டெக்னாலஜியும் உங்களோட மார்னிங் டைமில் யூஸ் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் ரெடியூஸ் ஆகும், உங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்னும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட ப்ரியாரிட்டியான ஒர்க்கை எல்லாம் ஃபோக்கஸோடு செய்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டீவ் ஜாப்ஸ், மார்க் ஜக்கர்பர்க் போன்ற சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ் அவங்களோட மார்னிங் டைமில் எந்த ஒரு டெக் எக்ஸசரிஸும் யூஸ் பண்ணாமல் தான் அவங்களோட மார்னிங் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் உங்களோட மார்னிங் டைமில் உங்களோட மொபைல் ஃபோனெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணாமல், எந்த ஒரு டெக் எக்ஸசரிஸும் யூஸ் பண்ணாமல் உங்களோட மார்னிங் டைமை ப்ரொடக்டிவாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலி நம்ம இந்த வீடியோவில் பார்த்த சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ஸ்லாம் அவங்க டெய்லி லைஃப்பில் ஃபாலோ பண்ணுற 12 பெஸ்ட் மார்னிங் ஹேபிட்ஸ் உங்களோட டெய்லி லைஃப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களோட லைஃப் வேறு மாதிரி மாறிட்டு வரதை உங்களாலேயே ஃபீல் பண்ண முடியும். உங்களோட மார்னிங் டைமை நீங்கள் எப்போவும் வேஸ்ட் பண்ணாமல் அதை நல்லா ப்ரொடக்டிவாக உங்களோட ஃப்யூச்சரை டெவலப் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் நம்ம ஸ்டார்டிங்கில் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இதை நீங்கள் ரெகுலராக கன்சிஸ்டன்ட் அண்ட் டெடிக்கேஷனோட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரப்போ உங்களால் உங்களோட லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல்லான பாதைக்கு கொண்டு போக முடியும். ஸோ உங்களோட முயற்சியை மட்டும் என்றைக்கும் கைவிடாமல் விடாமுயற்சியோட இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் உங்களாலேயும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஆக முடியும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவுக்கு லைக்கை போட்டுட்டு உங்களுக்கு வீடியோ பற்றின டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பெஸ்ட் மோட்டிவேஷன் வீடியோஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.